மனைவி தவறு செய்தால் மன்னிக்கும் குணம் கணவனுக்கு இருக்க வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கனவை கண்ட இடத்துக்கு போயிட்டு வருவோம். தரங்கட்டவனா இருப்பான் அவன். நீ என்ன செய்வே? சிந்திச்சு சிந்திச்சு பாப்பியா, நாம என்ன பாவம் செஞ்சோமோ அவனை மாதிரி ஒரு கீழ்த்தரமானவன் நம்மளுக்கு கணவன் அமைஞ்சிருக்கிறான். சரி, நடக்கிறது நடக்கிறது தான். ஆக இது போன்ற ஒரு எண்ணங்கள், மனைவி தவறு செய்தால் மன்னிப்போம் அல்லது மறப்போம், இதை ஏற்றுக்கொள்வோம், இது சாதாரண விஷயம் நினைக்க வேண்டாம். பேச்சில் ஏட்டில் மேடையில் பேசிட்டு போயிடலாம். நடைமுறைக்கு வருமா? மன்னிய மனைவியை குற்றம் செய்தால் மன்னிக்கிற பண்பான் யாரு கடா வரும்னா? உன் மனிதனுக்கு வருமான்னு மாமேறு ஆசான் கடை மனித தெய்வத்தன்மை உள்ளவங்க தான் அந்த எண்ணம் வரும். மன்னிப்பான் மறப்பான். சரி தாய், தெரியுமா ஏதோ மனசில் என்ன நான் செய்தோன்னு பாவம் ஏதாவது. சரி, இனிமேட்டாக தெரிந்து கொள்ளு தாயே, தெரிந்து கொள்ளு தாயன்னு சொல்ல, தெரிந்து கொள்ளம்மா என்று சொல்லுவான். மனதில் பறிய முடி சொல்லுவான். இது யார் ஆசி இருக்கணும்? ஆசான் ஞான பண்டிதன் ஆசி இருக்க வேண்டும், இல்லை ராமலிங்க சாமிகள் ஆசி இருக்கணும். இந்த பக்குவம் வந்தால் அவன் கடவுளாவான், இல்லை என்றால் கடவுளாக முடியாது. சித்திரதசிவான் மனசு ரொம்ப மனசு மனசு கொடுமைப்படுத்தி விடுவான், கொடுமைப்படுத்தி பாவியாவான். இப்போ திருவள்ளு துணை இருந்தால் தான் இதை பற்றி சிந்திக்க முடியும், இல்லை என்றால் சிந்திக்க. கணவன் குற்றம் செய்கிறான், சந்தேகப்படுறான், இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்? இதெல்லாம் ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவது எப்படி பக்குவம் வரும்? இப்படியெல்லாம் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வாரி பக்குவத்தை வர்றதுக்கு புண்ணியம் செய்ய வேண்டும், ஞானிகள் தொடர்பு சான்றுகள் தொடர்பு இல்லாமல் வராது. இல்லாட்டி சித்திரவதை செய்கிறாங்க, அக்கம் பக்கம் உள்ளவன் சொல்கிறான் சித்திரவதை செய்கிறான். சித்திர முன் செய்தவே தானே. இது மாதிரி கௌரவ பிரச்சனை, பெண்கள் எங்கே பார்த்தாலும் கொடுமை அனுபவிக்கிறார்கள். என்ன காரணம்? கொடுமை அனுபவிக்கிறான். ஐயோ பாவம், நூற்றுக்கு பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள், ஆண்கள் குறை பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் பட இருக்கலாம். ஆக என்ன செய்கிறான்? வரதட்சணை கொடுமைங்கிறான். ஏதோ இது இந்த ஒரே ஒரு சட்டம் மட்டும் இல்லைன்னு சொன்னால் வெகு பெண்களை இந்த பச இவர்கள் கொண்டு அடித்தே கொண்டு விடுவார்கள். வரதட்சணை கொடுமை என்ற ஒரு சட்டம், அதுதான் இவர்களை அவர்களை அது அவர் அவர்களுக்கு பாதுகாப்பு அந்த வரதட்சணை கொடுமை. ஏதாவது பிரச்சனை என்றால் வரதட்சணை கொடுமை என்று சொல்லி நம்மளை ஜெயிலில் போட்டுடுவான், அந்த இல்லாட்டி உதப்பான். அந்த ஒரே ஒன்றுக்கு தான் சில பெண்கள் இன்னும் அடி வாங்காமல் இருக்கிறாங்க. இன்னும் விலகு பேர் அடிக்கிறதுக்கிட்ட வெளியே தெரியாமல் சித்திரவதை செய்துட்டு இருப்பான். இந்த மனைவியை வெளியே தெரியாமல் சித்திரவதை செய்கிறவன் யாரா? மிகப்பெரிய பாவிகள். என்ன காரணம்? ஆசான் தயவு இருந்தால் ஞான பண்டிதன் ஆசி இருந்தால் ஏடா அப்படி பேசுகிற பேசுகிறேன், அவன் மனசு ரொம்ப நொந்து போகிறான், வின சூழுந்தா வின சூடும் வின சூழும்ப்பா பேசாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு தலைவன் ஆட்சி இருக்கணும். இல்லைன்னா பேசியே மனைவியை மனசு நோக செஞ்சு நோக செய்து நோக செய்து பெரிய பாவத்தை மூட்டை கட்டிக்குவான். தலைவன் ஆட்சி இருந்தால் மன்னிக்கிற மனப்பான்மை உண்டாகும், பேச மாட்டான். அவன் புரிந்து முகத்தை பார்த்து பேசுவது திருவள் துணை இருந்தால் தான், முகத்தையே பார்க்க மாட்டான். அவன் பாட்டில் பேசி கொடுமை செய்து கொடுமை செய்து பாவி ஆகிடுவான். இன்னும் சில பேர் சில பெண்கள் கணவனையே கொடுமை பேசுவான். வரவேலா வருவாயில்லா கணவனாக இருக்கும், அல்லது கல்வானாக இருப்பான், வசீலானாக இருப்பான். அவனை மனதோக பேசி 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 அவ பெரிய பாவியா போகும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.